தேசிய கொடி பட்டொளி வீசி பறப்பது திரிக்கப்பட்ட கயிறுகளால் அல்ல, பறிக்கப்பட்ட உயிர்களால் என்றார் கவிஞர் நெல்லை ஜெயந்தா. இந்திய மண்ணை காக்க எல்லையில் சிந்தப்படும் ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒரு உயிருக்கு சமம். எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் ஒரே ஆசை உயிர் வாழ வேண்டும் என்பதுதான். தன்னுடைய கடைசி ஆசையான உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கூட துச்சமாக நினைத்து நாட்டுக்காக உயிரை கொடுக்கும் ஒவ்வொரு இராணுவ வீரனும் நம்மை காக்கும் தெய்வங்கள். அப்படியான மூன்று தெய்வங்களை தற்போது நாம் இழந்திருக்கிறோம். நேற்று லடாக் பகுதியில் நடந்த இந்திய சீன எல்லையின் மோதலில் மூன்று வீரர்கள் நம் நாட்டுக்காக உயிரை துறந்திருக்கிறார்கள். நம் தாய்மண் தமிழகத்தைச் சேர்ந்த பழனி, தெலுங்கானாவைச் சேர்ந்த சந்தோஷ் பாபு, ஜார்க்கண்டைச் சேர்ந்த ஓஜா ஆகிய மூன்று பேரும் தங்கள் இன்னுயிரை ஈந்து நம் உயிரை காத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை பகுதி கடுக்கலூரைச் சேர்ந்தவர் 65 வயதான விவசாயி காளிமுத்து. இவருக்கு 60 வயதுடைய லோகாம்பாள் எனும் மனைவி உண்டு. இவர்கள் இருவருக்கும் இரு மகன்கள். 40 வயதில் பழனி அவர்களும் 35 வயதில் இறைக்கணை என்பவரும் உண்டு. பழனி அவர்கள் இந்திய சீன எல்லையில் லே பகுதியில் இராணுவ பீரங்கி ஆபரேட்டராக ஹவில்தார் அந்தஸ்தில் பணிபுரிந்து வந்தார். அவருடைய சகோதரர் இதயக்கனி ராஜஸ்தான் மாநிலத்தில் இராணுவ வீரராக உள்ளார். பழனிக்கு 34 வயதான வானதி தேவி என்னும் மனைவி உண்டு. மேலும் 10 வயதில் பிரசன்னா என்னும் மகனும் 8 வயதில் திவ்யா என்னும் மகளும் உண்டு. இவர்கள் ராமநாதபுரம் அருகே இருக்கக்கூடிய கழுவூரணையில் வசிக்கின்றார்கள். வானதி தேவி குடும்ப பொறுப்புகளை கவனித்து வருகிறார். பழனி 1999 ஆண்டில் இராணுவத்தில் வேலைக்கு சேர்ந்தார். தான் விரும்பி சேர்ந்த வேலை என்பதால் எப்போதும் வேலையில் மிகுந்த ஈடுபாட்டோடு இருப்பார். கடமை என்று வந்துவிட்டால் நாட்டை காக்கும் பணியில் குடும்பத்தையும் மறந்து மிகுந்த ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வருவார். இருந்தாலும் பல ஆண்டுகள் குடும்பத்தை பிரிந்து வாடுவதால் எப்படியாவது சொந்த ஊருக்கு சென்று குடும்பத்தோடு வாழும் நாளுக்காக காத்திருந்தார். இது கூட அவரெடுத்த முடிவில்லை. பெற்றோரும் மனைவி குழந்தைகளும் கெஞ்சி கேட்டதற்கிணங்க சொந்த ஊருக்கு செல்ல முடிவெடுத்திருக்கிறார். June 3 பழனிக்கு பிறந்த நாள். அப்போதும் அவர் மனைவியோடு பேசியிருக்கிறார். June 6 அவருடைய திருமண நாள். அன்றும் தன் மனைவியோடு பேசியிருக்கிறார். அவர் தனது பணியை ஓராண்டில் நிறைவு செய்துவிட்டு ஊர் திரும்பி சொந்த வீட்டில் வசிக்கலாம் என்று தேற்றியிருக்கிறார். அந்த ஓராண்டை நிறைவு செய்திருந்தால் மொத்தம் 22 ஆண்டுகளை இராணுவத்தில் நிறைவு செய்திருப்பார் பழனி. வீட்டு லோன் வாங்கிதான் அவரது ஊரான கழுங்கூரணையில் வீட்டை கட்டி முடித்து அந்த வீட்டிற்கான புதுமனை புகுவிழாவையும் அவரது பிறந்த நாளான June 3 அன்றுதான் அவரது குடும்பத்தினர் நிகழ்த்தியுள்ளனர். அப்போதாவது ஊருக்கு வருவார் என்று ஒட்டுமொத்த குடும்பமும் காத்திருந்தது. வழக்கம் போல பழனியால் அங்கு செல்ல முடியவில்லை. எப்போதும் போல கடமை, கடமை, கடமை. நேரில்தான் வர முடியவில்லை. அவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பாவது வரும் என்று எல்லோரும் காத்திருந்தனர். ஆனால் கடைசி வரை அவரை தொடர்பு கொள்ளவே முடியாது என்று அப்போது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. June 6 பிறகு அவரை தொடர்பு கொள்ளவே இயலவில்லை. அவரது போன் தொடர்பு எல்லைக்குள் இல்லை என்றே வந்தது என்று அவரது தந்தை காளிமுத்து தெரிவித்தார். அதன் பிறகுதான் அந்த துயரமான சொற்கள் பழனியின் குடும்பத்துக்கு சொல்லப்பட்டது. பழனியின் சகோதரர் இதயக்கணியின் மூலம்தான் தகவல் தெரிவிக்கப்பட்டது. மனதை இரும்பாக்கிக் கொண்டு அந்த தகவலை சொன்னார் இதயக்கணி. தன்னுடைய சகோதரன் உயிர் பறிக்கப்பட்ட போதும் இராணுவத்திலிருந்து விலகும் எண்ணம் துளிகூட இதயக்கணியின் மனதில் எழவில்லை. இதுபோன்ற மனிதர்களால் தான் நாம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்களில் புதுதில்லியில் இருந்து திருவாடனை அருகேயுள்ள அவரது பிறந்த ஊரான கடுக்கலூருக்கு கொண்டு வரப்பட உள்ளது பழனியின் உடல். அவரது குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவரது குடும்பத்திற்கு 20 லட்சம் உடனடியாக வழங்கப்படும் என்றும், குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தெலுங்கானா மாநிலம் சூர்யாபேட்டையைச் சேர்ந்த இராணுவ அதிகாரி சந்தோஷ் பாபுவும் வீர மரணம் அடைந்திருக்கிறார். இந்த நிலையில் சூர்யாபேட்டையில் உள்ள அவருடைய வீட்டில் பேசிய சந்தோஷ் பாபுவின் தாயார் மஞ்சுளா, நாட்டுக்காக என் மகன் உயிர் தியாகம் செய்திருப்பதற்காக பெருமைப்படுகிறேன். அதே நேரத்தில் ஒரே மகனை இழந்த காரணத்திற்காக தாய் என்ற முறையில் வேதனைப்படுகிறேன் என்று கூறியிருக்கிறார். 6 வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போதே
ஹைதராபாத்தில் உள்ள சைனிக் பள்ளியில் சேர்ந்து படித்த சந்தோஷ் பாபு இராணுவத்தில் சேர்ந்து படிப்படியாக பல்வேறு பதவிகளை பெற்று கலோனலாக இந்தியா சீனா எல்லையில் கடந்த 1.5 ஆண்டுகளாக பணியில் இருந்தார். தற்போது டெல்லியில் இவரது மனைவி, 9 வயது மகள், 4 வயது மகன் ஆகியோர் உள்ளனர். என்னால்தான் இராணுவத்தில் சேர்ந்து பணி செய்ய முடியாமல் போய்விட்டது. அதனால் என் மகனை எப்படியாவது இந்த நாட்டிற்காக உழைக்க இராணுவத்தில் சேர்க்க விரும்பினேன். என் உறவுக்காரர்கள் அத்தனை பேரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அத்தனையும் மீறி என் மகன் இராணுவத்தில் சேர்ந்து என்னை பெருமைப்படுத்தினார் என்று வீர மரணமடைந்த சந்தோஷ் பாபுவின் தந்தை உபேந்தர் கண்கலங்கி மனமுடைந்து பேசியிருக்கிறார். சந்தோஷ் பாபு அவர்கள் 16வது பீகார் ரெஜிமெண்டில் கமாண்டிங் ஆபீசராக பணியாற்றினார். கடந்த வாரம் தன் தாயிடம் பேசிய போது கூட, கூடிய விரைவில் என்னை ஹைதராபாத்திற்கு வேறொரு பதவிக்கு மாற்றி விடுவார்கள், நான் விரைவில் வந்து உங்களோடு இணைந்து விடுகிறேன் என்று சொல்லியுள்ளார். அந்த நேரத்தில் கடுமையான பதற்றம் நிலவிக் கொண்டிருந்த சூழலால் தன் குடும்பத்தாரிடம் அப்படி சொல்லியிருப்பார் என்று கூறப்படுகிறது. இந்தோ சீன எல்லையில் என்னதான்பா நடக்கிறது, நீ பத்திரமாக இரு என்று நான் சொல்லியிருந்தேன். அப்போது கூட, அதை பற்றி தற்போது பேச நேரமில்லை அம்மா என்று உணர்ச்சிவசப்பட்ட வார்த்தைகளிலேயே பதில் சொன்னார் சந்தோஷ் பாபு என்கிறார் அவரது தாயார் மஞ்சுளா. சந்தோஷ் பாபுவின் உடல் சூரியப்பேட்டைக்கு இன்னும் சில நாட்களில் கொண்டு வரப்படும் என்றும், அவரது இறுதி சடங்குகளில் பங்கேற்க அவரது மனைவி, குழந்தைகள் டெல்லியில் இருந்து வரவழைக்கப்பட உள்ளனர் என்றும் தெலுங்கானா மாநில முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இதேபோல ஜார்க்கண்டை சேர்ந்த ஓஜா அவர்களும் தன் உயிரை துச்சமாக எண்ணி நாட்டை காத்துள்ளார். இரு நாடுகளுக்கிடையே மோதலில் இறந்தவர்களில் மற்ற 17 பேரின் தகவல்கள் இன்னும் நமக்கு கிடைக்கவில்லை. எல்லா ஊர்களின் எல்லையிலும் ஒரு தெய்வம் இருக்கும். காவல் தெய்வம் என்றும் எல்லை சாமிகள் என்றும் மக்கள் அழைப்பார்கள். ஒட்டுமொத்த பாரத்தையும் அந்த சாமிகள் மீது போட்டுவிட்டு நிம்மதியாக கண் உறங்குவார்கள். அப்படித்தான் இராணுவ வீரர்களும். நாம் நிம்மதியாக உறங்குவதற்கு அவர்கள் ராவும் பகலும் கண் விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இராணுவ வீரர்கள் கண் விழிக்கும் போது கடவுள் தூங்கச் செல்கிறார். கடவுள் தூங்கச் செல்லும் போது இராணுவ வீரர்கள் கண் விழிக்கிறார்கள்.